கலாம் 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திலிருந்து திரும்ப பெறப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திலிருந்து திரும்ப பெறப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறது. செப்டம்பர் 30ஆம் தேதி வரை மட்டுமே 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை பெறுவதற்காக சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இணைகிறார். யோகேஸ்வரன் சொல்லுங்க, 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திலிருந்து திரும்ப பெறப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பு செய்திருக்கிறது. எதனால் இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது? எத்தனை நாட்கள் வரை 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லும்? 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவதாக ரிசர்வ் வங்கி தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுமே அவர்களுடைய கையில 2000 ரூபாய் நோட்டுகள் இருக்கிறது என்றால் 2023 செப்டம்பர் 30ஆம் தேதி வரை மட்டுமே அந்த 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ரிசர்வ் வங்கி கொடுத்திருக்கக்கூடிய அந்த தகவலின்படி 2023 செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளாக 2000 ரூபாய் நோட்டுகள் வைத்திருக்கக்கூடிய அனைவருமே அந்த நோட்டுகளை மாற்றிக் கொள்ளப்பட வேண்டும், குறிப்பிட்ட வங்கியில் கொடுத்து என்பதை ரிசர்வ் வங்கி தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2016 2000 ரூபாய் நோட்டுகள் என்பது பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகாக மத்திய அரசு தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகாக 2017 பிறகாக இப்போது வரை இந்த 2000 ரூபாய் நோட்டுகள் என்பது அச்சிடப்படாமல் இருக்கிறது. இது பல்வேறு நாடாளுமன்றத்துடைய கேள்வி பதில்கள் மத்திய நிதித்துறை அமைச்சகம் எழுத்துப்பூர்வமாகவே அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான காரணம், 2000 ரூபாய் நோட்டுகள் என்பது போதுமான அளவுல புழக்கத்தில் இருக்கக்கூடிய நிலையில புதிய ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படவில்லை என்பதையெல்லாம் மத்திய நிதித்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறுவதற்கான முயற்சியா மத்திய அரசு மேற்கொள்கிறது என்ற சந்தேகங்கள் எல்லாம் எழுந்திருக்கக்கூடிய சூழல் தான் தற்போது மத்திய அரசு தரப்பிலிருந்து ரிசர்வ் வங்கி அதிகாரப்பூர்வமாகவே இந்த அறிவிப்பு என்பதை வெளியிட்டு இருக்கிறார்கள். 2023 செப்டம்பர் 30ஆம் தேதி வரை மட்டுமே ஒவ்வொரு மக்களுடைய கையில் இருக்கக்கூடிய 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லும். அதற்கு முன்னதாகவே இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை குறிப்பிட்ட வங்கிகளில் கொடுத்து அவர்களுக்கு மற்ற பணங்கள் மூலமாக மாற்றிக்கொள்ளலாம். யார் ஒருவரிடம் 2023 செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகாக 2000 ரூபாய் நோட்டுகள் இருக்கிறதோ அது செல்லாது என்பதுதான் தற்போது ரிசர்வ் வங்கி கொடுக்கக்கூடிய இந்த சுற்றறிக்கையின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இப்ப எதனால் இந்த 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படுகிறது என்றால் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகாக தற்போது இந்த 2000 ரூபாய் நோட்டுகளுடைய அச்சிடப்படுவது 2017 நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போதைய 2022 நிதி காலாண்டுல மத்திய அரசு எடுத்துக்கக்கூடிய கணக்கெடுப்பின்படி 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய் உள்ளிட்ட நோட்டுகளுடைய புழக்கம் என்பது அதிகமாக மக்களிடம் இருக்கக்கூடிய சூழல்ல மத்திய அரசுடைய நிலைமைப்படி இப்போது மக்களிடம் சராசரி அந்த சூழலில் இருக்கக்கூடிய நிலையில தான் 2000 ரூபாய் நோட்டுகளை மத்திய அரசு திரும்ப பெறுவதாக முடிவெடுத்திருப்பதாக இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புல ரிசர்வ் வங்கி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது சரி, இப்ப ஒரு சிலருக்கு வந்து 100,000 மேற்பட்ட 2000 ரூபாய் நோட்டுகள் இருக்கும், அவங்களால அதை மாற்ற முடியுமா அப்படின்ற கேள்விக்கும் ரிசர்வ் வங்கி தரப்பிலிருந்து பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2000 ரூபாய் நோட்டுகளை ஒரே நேரத்துல 20,000 ரூபாய் வரைக்கும் மட்டுமே அவர்கள் மாற்றிக்கொள்ள முடியும். 20,000 ரூபாய் நோட்டுகள் வரை மட்டுமே 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு வங்கிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் ரிசர்வ் வங்கி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2000 ரூபாய் நோட்டுகளை டெபாசிட் செய்வது அல்லது என்பது செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு முன்னதாக மட்டுமே டெபாசிட் செய்ய முடியும். அதற்கு பிறகாக ஏதேனும் ஒரு வங்கியில கொண்டு போய் இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை கொடுத்தால் அந்த நோட்டு செல்லாது என்பதையும் ரிசர்வ் வங்கி தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த செய்தியை பார்த்துக்கிட்டு எல்லாத்துக்குமே ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம். ஒன்றை பொறுத்த மட்டுமே 2000 ரூபாய் நோட்டுகள் கையில் இருக்கக்கூடிய பட்சத்தில் 2023 செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு முன்னதாக அந்த 2000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் கொடுத்து மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும். அதே நேரத்தில் உங்கள் கையில் அதிக அளவு 2000 ரூபாய் நோட்டுகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் 20,000 தொகைக்கு மட்டுமே 2000 ரூபாய் நோட்டுகளை ஒரே நேரத்தில் மாற்றிக்கொள்ள முடியும். இப்படியான பல்வேறு விதிமுறைகளை வகுத்து 2000 ரூபாய் நோட்டுகள் 2023 செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகாக செல்லாது என்பதை அதிகாரப்பூர்வமாக ரிசர்வ் வங்கி என்பது அறிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன். அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
தினமும் 20,000 வரையிலான 2,000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் மாற்றிக்கொள்ளலாம் என்று ஆர்பிஐ அறிவித்திருக்கிறது. இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திலிருந்து திரும்ப பெறப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பு ஒன்றை தற்போது வெளியிட்டிருக்கிறது. இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் 2023 செப்டம்பர் 30ஆம் தேதி வரை மட்டுமே செல்லும் என்று ஆர்பிஐ அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. செப்டம்பர் 30ஆம் தேதி வரை மட்டுமே 2,000 ரூபாய் நோட்டுகள் இனிமேல் செல்லும். 2,000 ரூபாய் நோட்டுகளை வாடிக்கையாளர்களுக்கு இனிமேல் விநியோகிக்க வேண்டாம் என்றும் ரிசர்வ் வங்கி உத்தரவை ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை மே 23ஆம் தேதி வரை வங்கிக் கணக்கில் செலுத்தி வரவு வைத்துக் கொள்ளலாம் என்று ஆர்பிஐ தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பெறுவதற்காக மீண்டும் நமது செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இணைகிறார். யோகேஸ்வரன், சொல்லுங்க, 2,000 ரூபாய் நோட்டுகளை வந்து என்று வரைக்கும் வந்து பொதுமக்கள் வந்து புழக்கத்தில் வந்து பயன்படுத்தலாம், இதை வந்து வரவு வைத்துக் கொள்வதற்கு வங்கிக்கு மட்டும்தான் செல்ல வேண்டுமா, அல்லது ஏடிஎம்மிலும் போய் தன்னிடம் இருக்கக்கூடிய 2,000 ரூபாய் நோட்டுகளை அவர்கள் வந்து வரவு வைத்துக் கொள்ளலாமா, இது குறித்த கூடுதல் விவரங்கள் ஏதேனும் இருக்கிறதா, தகவல்களை இன்னும் விரிவா பகிருங்க. ரெண்டு விஷயத்தை ஆர்பிஐ பொறுத்த மட்டுமே தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஒன்றை பொறுத்த மட்டுமே இப்ப 2,000 ரூபாய் நோட்டுகள் இருக்கிறது, இப்ப செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனே மக்கள் அச்சப்பட வேண்டிய தேவை இல்லை. அதற்கான காரணம், செப்டம்பர் 30, 2023 வரை இப்போது நாட்டில் 2,000 ரூபாய்க்கு எப்படி மதிப்பு இருக்கிறதோ அதே மதிப்பு அனைத்து இடங்களிலும் இருக்கும் என்பதை மத்திய ரிசர்வ் வங்கியை பொறுத்த மட்டுமே தெளிவுபடுத்தி விட்டார்கள். ஆனா இன்னொரு விஷயத்தை அவங்க குறிப்பிடுறாங்க, இப்ப 2,000 ரூபாய் நோட்டுகள் என்பது ஒரு சிலருட குறைவாக இருக்கும், ஒரு சிலருட அதிகமாகவே இருக்கும். இதுல ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் மட்டுமே 2,000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகள்ல மாற்றம் செய்ய முடியும். இல்ல குறிப்பிட்ட இணையதள வங்கிகள், குறிப்பாக டிஜிட்டல் வாயிலாக இருக்கக்கூடிய அந்த பணத்தை செலுத்தக்கூடிய வங்கிகளை பொறுத்த மட்டுமே 20,000 ரூபாய் வரை மட்டுமே அவர்களுக்கான அந்த கெடு என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணத்தையும் ஆர்பிஐ தரப்புல இருந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். என்னவென்றால், இந்தியா முழுவதுமே 2,000 ரூபாய் நோட்டுகளை மக்கள் பெரும்பாலும் வைத்திருப்பார்கள். ஒரே நேரத்துல வங்கிகள்ல குவியக்கூடிய பட்சத்துல இந்த 2,000 ரூபாய் நோட்டுகளை மாற்றி அதற்கு ஏற்ற மதிப்புடைய மற்ற 500 அல்லது 100 அல்லது 50 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளால் வழங்க முடிவது சற்று சிரமமான காரியம் வேலையாகும். இதன் காரணமாக தான் ஒருவருக்கு 20,000 ரூபாய் என்பதை தற்போது ஆர்பிஐ நிர்ணயம் செய்திருப்பதாக அந்த செய்தி குறிப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். சரி, 2,000 ரூபாய் நோட்டுகள் என்பது 2016 பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகாக மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையாக கருதப்படுகிறது. அதற்கு பிறகாக இப்போது வரை சர்க்குலேஷன்ல இருக்கக்கூடிய 2,000 ரூபாய் நோட்டுகள் இப்போது வரை ரிசர்வ் வங்கியால் அச்சடிக்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம். ஆனால் 2017 பிறகாக ரிசர்வ் வங்கியால் அச்சடிக்கப்படக்கூடிய 2,000 ரூபாய் நோட்டுகள் பெரும்பாலும் அச்சடிக்கப்படவில்லை என்ற பதிலை மத்திய நிதித்துறை அமைச்சகத்தை பொறுத்த மட்டுமே நாடாளுமன்றத்தில் பலமுறை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதற்கான காரணம், 2,000 ரூபாய் நோட்டுகள் எவ்வளவு புழக்கத்தில் இருக்கப்பட வேண்டும் என்பதை மத்திய நிதித்துறை அமைச்சகம் மற்றும் நாணய பங்கீட்டாரை பொறுத்த மட்டுமே ஒரு வரையறை செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த வரையறைக்கு போதுமான அளவிற்கு தற்போது இந்தியாவில் மக்களிடம் 2,000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் இருக்கிறது. ஆகவே 2,000 ரூபாய் நோட்டுகளை நாங்கள் இனிமேலும் அச்சிடப் போவதில்லை என்பதை மத்திய நிதியமைச்சகம் முடிவு செய்து அதனை ரிசர்வ் வங்கியிடம் சமர்ப்பித்ததாக ரிசர்வ் வங்கி கொடுத்த தகவல்களை மக்களவையில மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்திருந்தார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இப்போது வரை இந்தியாவில் கிட்டத்தட்ட 200,000 அதிகமான அந்த ஒரு குறிப்பிட்ட வகை வரையறைகள் ¿Y
யோகேஸ்வரன், இப்போ பொதுமக்கள் கிட்ட இருக்கும் 2000 ரூபாய் நோட்டுகளை வந்து வரவு வைத்துக் கொள்வதற்கு மே 23 வரை வங்கியில் கொடுத்து வரவு வைத்துக் கொள்ளலாம்னு ஆர்பிஐ சொல்றாங்க. ஒரு நாளைக்கு வந்து நீங்க சொன்னபடி வந்து 20,000 ரூபாய் வரை 2000 நோட்டுகளை வந்து மாற்றலாம் அப்படின்னா 2000 ரூபாய் நோட்டுகள் வந்து 20,000 ரூபாயாக கொடுத்து வரவு வைத்துக் கொள்ளலாம். அதற்கு மேல் ஒரு சிலரிடம் ஒரு கூடுதலாக தன்னிடம் பணம் இருக்கிறது என்ற பட்சத்தில் அவர்கள் அதை வந்து நேர்மறையாக வரவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால், பணமாக இருக்கிறது, நான் வந்து என்னுடைய வங்கி கணக்கில் அதை வந்து வரவாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் என்றால் அவர் வந்து என்ன செய்ய வேண்டும்? பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தனிநபர் என்ன செய்ய வேண்டும்? அதற்காக தான் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு டெபாசிட் செய்யப்படக்கூடிய வகையில ரெண்டு விஷயம் தான் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தருடைய கையில 2000 ரூபாய் நோட்டுகள் அதிக அளவில் இருக்கிறது என்றால் இரண்டு விஷயங்களை மட்டுமே அவர்களால் செய்ய முடியும். ஒன்று, அவர்களுடைய தனிப்பட்ட வங்கி கணக்கில் செலுத்தப்பட வேண்டும். அப்படி இல்லை, 2000 ரூபாய் நோட்டுகளை தவிர்த்து மற்ற நோட்டுகள் தன்னுடைய கையிருப்புல வேண்டும் என்ற பட்சத்துல 2000 ரூபாய் நோட்டுகளுக்கு இணையான மதிப்பு இருக்கக்கூடிய 500 ரூபாய் நோட்டுகளோ 100 ரூபாய் நோட்டுகளோ அல்லது 50 ரூபாய் நோட்டுகள், 20, 10 ரூபாய் நோட்டுகள் எல்லாம் இருக்கிறது. இவற்றை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டு ஆப்ஷன் மட்டும்தான் தற்போது மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு வங்கி கணக்கில் வைத்திருக்கக்கூடிய ஒருவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன்களாக பார்க்க முடியுது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரே நேரத்துல இப்ப இந்த செய்தியை இப்ப பலர் லட்சக்கணக்கானவர் பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். 2000 ரூபாய் நோட்டுகள் 2023 செப்டம்பர் 30 மேற்பட செல்லாது, அதற்குள்ளாக மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆர்பிஐ அறிவித்திருக்கிறது என்று. நாளைய தினத்திலிருந்தே வங்கிகள்ல மக்களுடைய கூட்டம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் காரணமாக தான் ஒரே நேரத்துல பலர் குவியக்கூடிய பட்சத்துல அவர்களுக்கு அதே மதிப்புள்ள பணங்களை திரும்ப வழங்குவதற்கு அந்தந்த வங்கிகளால் முடியாது. காரணம், வங்கிகளுடைய சேமிப்பே குறைவாக தான் இருக்கும். அவர்களுடைய தினசரி பயன்பாட்டை பொறுத்துதான் வங்கிகளுக்கு அந்த ரொட்டேஷன் அடிப்படையில் அவர்களுக்கான தேவைகள் என்பது பூர்த்தி செய்யப்படும். அப்படி இருக்கும் ஒரு நபர் 2000 ரூபாய் நோட்டுகளை ஒரு 100,000 அளவிற்கு கொண்டு வந்து கொடுக்கிறார் என்றால் அவருக்கு எத்தனை 500 ரூபாய் நோட்டுகள் கொடுக்க முடியும்? அப்படி ஒரு நபருக்கு கொடுக்கக்கூடிய பட்சத்துல அவரை போலே கிட்டத்தட்ட 500,000 பேர் ஒரு நாளைக்கு வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு வழங்குவதில் சிரமங்கள் ஏற்படும். இதன் காரணமாக தான் நாள் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் என்பதை அவர்கள் நிர்ணயம் செய்து விட்டார்கள். முன்பு நம் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போதெல்லாம் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகாக இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளை மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழல்ல கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு மேல் அவர்களுக்கு கால அவகாசம் இருக்கிறது. இந்த கால அவகாசத்திற்குள் நாள் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் வரை மாற்றிக்கொள்ளலாம். அந்த 20,000 ரூபாய் எந்தெந்த வழிகளில் மாற்றிக்கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒன்றை பொறுத்த மட்டுமே அவர்கள் நேரடியாக டெபாசிட் செய்து கொள்ளலாம். டெபாசிட் செய்ய வேண்டும் என்றால் மே 23 வரை மட்டுமே அவர்கள் டெபாசிட் செய்து கொள்ள முடியும் என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். வங்கிகள்ல அவரவர்களுடைய வங்கி கணக்குல குறிப்பிட்ட அந்த பணத்தை கொடுத்து இது தன்னுடைய வங்கி கணக்குல செலுத்தும்படி வங்கி அதிகாரிகள் கூறக்கூடிய பட்சத்துல அது அவர்களுடைய வங்கி கணக்குல வங்கி அதிகாரிகள் செலுத்தப்படும். இது டெபாசிட் நடைமுறை. ஆனால் டெபாசிட் நடைமுறையை தவிர்த்து மற்றொரு நடைமுறை இருக்கிறது. இப்ப என்கிட்ட ஒரு 20,000 ரூபாய் இருக்கிறது என்றால் அந்த 20,000 ரூபாயை செப்டம்பர் 30 2023 வரை நான் நேரடியாக வங்கிக்கு சென்று கொடுத்து அந்த 20,000 ரூபாய்க்கான 500 ரூபாய் நோட்டுகளையோ அல்லது 100 ரூபாய் நோட்டுகளையோ அல்லது 20 அல்லது 10 ரூபாய் நோட்டுகளையோ பெற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் ரிசர்வ் வங்கியை பொறுத்த மட்டுமே அந்த விளக்கத்துல தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே மக்கள் யாருமே அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. 1.5 வருடங்களுக்கு மேல் அவர்களுக்கு கால அவகாசம் இருக்கிறது. போதுமான அளவு நிதி புழக்கம் என்பது இந்தியாவில் அதிகரித்திருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறக்கூடிய முடிவு என்பதை மத்திய நிதித்துறை அமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் ரிசர்வ் வங்கி திரும்ப பெறுவதாக அறிவித்திருக்கிறதே தவிர மற்றபடி இது மக்களுக்கு எந்த விதமான ஒரு நஷ்டமோ பாதகமான ஒரு சூழலை ஏற்படாது என்பதை தற்போது ரிசர்வ் வங்கி தரப்பிலிருந்து விளக்கமாக கொடுத்து விட்டார்கள். அதே நேரத்தில் மக்கள் எந்தெந்த வழிகளில் எல்லாம் இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு வழிமுறைகளை தற்போது ரிசர்வ் வங்கி தரப்பிலிருந்து தெளிவாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.